அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டை ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பலாப்பழ சீசனில் நீங்கள் வந்து இதை தாராளமாக செஞ்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை மேலே அந்த தோல் இருக்கும் இல்லையா, அதை எடுக்கிறதுக்கு ஈஸி மெத்தட் என்னென்னா, நீங்கள் ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க பலாப்பழத்தை, அந்த தோல் வந்து தானாகவே வந்து வந்துடும். காய வச்சுக்கோங்க, காய வச்சிட்டிங்கன்னா தானாகவே தோல் உரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி வருது, தோல் ஈஸியாக வந்துடும் கையில். ஓகே, இது எப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தோல் எடுத்துகிட்டு நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து வச்சுருக்கேன். நான் குக்கரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு விசில் மட்டும்தான் வைக்கணும், ரொம்ப வைக்காதீங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் இப்போது ஒரு விசில் வந்துருச்சு. நான் தனியாக ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், ஒரு சால்ட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள். இதை வந்து நீங்கள் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் இங்கே கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா குருமா குழம்பு குழச்சிட்ருக்கு. இதுக்கு வந்து நல்ல காம்பினேஷன், இது சாம்பார் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இது நாங்கள் வீட்டில் அடிக்கடி பண்ணுறது. இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு அது நல்லாயிருக்கும் சாப்பிட. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.